விவரங்களை மேஜிக் வால் ஏஆர் கிராபிக்ஸ். வணக்கம் நேர்களே, இது கிரைம் டைம். வழங்குவதற்காக நான் வி விஷ்ணுராஜ். சென்னை அயனாவரத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் போல சென்னை தாம்பரத்திலும் ஒன்று நடந்திருக்கிறது. திமுக பிரமுகர், பனங்காட்டு படை கட்சியினுடைய பிரமுகர் மற்றும் அவரது நண்பர் என்று மூன்று பேர் செய்த கொடூரம் அம்பலமானது எப்படி? இவர் தனசேகரன், திமுகவில் தாம்பரம் சட்டமன்ற தொகுதியின் சமூக வலைதள பொறுப்பாளராக உள்ளார். இவர் ஹரிநாடாரின் பனங்காட்டு படை கட்சியின் கௌரிவாக்கம் மாவட்ட செயலாளராக இருப்பவர். இவர் சென்ட்ரிங் வேலை செய்து வருபவர். இந்த மூன்று பேரும் சேர்ந்து 17 வயது சிறுமியை கடந்த 3 ஆண்டுகளாக பாலியல் வன்கொடுமை செய்துள்ள கொடூர சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. 3 ஆண்டுகளாக நடந்த கொடுமை வெளியே தெரிய வந்தது எப்படி? தலைமறைவான தனசேகரன் சிக்குவாரா? சென்னை தாம்பரத்தை அடுத்த கௌரிவாக்கத்தைச் சேர்ந்தவர் 26 வயதான கார்த்தி சென்ட்ரிங் வேலை செய்து வந்துள்ளார். 3 ஆண்டுகளுக்கு முன்பு அருகில் உள்ள பகுதியைச் சேர்ந்த 14 வயது சிறுமியிடம் அவரை காதலிப்பதாக கூறி பழகியுள்ளார். சிறுமியின் தந்தை உயிரிழந்த நிலையில் தாய் வீட்டு வேலை செய்து வருகிறார். அவரது கவனிப்பில் சிறுமி இருந்து வந்தார். கார்த்திக்கின் ஆசை வார்த்தையை நம்பிய சிறுமியும் அவரை காதலித்துள்ளார். ஒரு கட்டத்தில் சிறுமியிடம் பாலியல் உறவில் ஈடுபட்ட கார்த்திக் அதை அவருக்கு தெரியாமல் வீடியோவாகவும் எடுத்து வைத்துள்ளார். பின்னர் அந்த வீடியோவை தனது நண்பரும் பனங்காட்டு படை கட்சி மாவட்ட செயலாளருமான 30 வயதான மணிகண்டன் என்ற எம்பி மணி நாடாரிடம் காட்டியுள்ளார். இருவரும் வீடியோவை காட்டி மிரட்டி சிறுமியிடம் கூட்டு பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவரும் திமுகவின் தாம்பரம் சட்டமன்ற தொகுதி சமூக வலைதள பொறுப்பாளராக இருப்பவருமான தனசேகரன் என்பவரிடம் இருவரும் வீடியோக்களை காட்டியுள்ளனர். அவர் தனது ரியல் எஸ்டேட் அலுவலகத்தில் வைத்து சிறுமியிடம் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். ஒரு கட்டத்தில் சிறுமிக்கு மது கொடுத்து ஒரே நேரத்தில் மூவரும் கூட்டு பாலியல் வன்புணர்வில் ஈடுபட்டதாகவும் போலீசார் கூறுகின்றனர். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு சிறுமி கருவுற்றுள்ளார். தனசேகரன் சிறுமியை மிரட்டி செங்கல்பட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கருக்கலைப்பு செய்துள்ளார். கூட்டு பாலியல் வன்புணர்வோடு சிறுமியை உடல் ரீதியாக மூவரும் சித்திரவதை செய்துள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். மூவரின் கொடுமைகளை தாங்க முடியாத சிறுமி தனது தாயிடம் கூறி கதறி அழுதுள்ளார். இந்த தகவலை அறிந்த திமுக பிரமுகர் தனசேகரன் உள்ளிட்ட 3 பேரும் சிறுமியின் தாயிடம் கத்தியை காட்டி கொலை மிரட்டல் விடுத்து வெளியில் சொல்லக்கூடாது என அச்சுறுத்தல் விடுத்துள்ளனர். எனினும் நாளுக்கு நாள் மூவரின் கொடுமைகளும் அதிகமானதால் சமூக ஆர்வலர் ஒருவர் மூலம் சிறுமியின் தாய் தாம்பரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் கார்த்திக் மற்றும் எம்பி மணிநாடாரை கைது செய்து தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி உடல் சிறையில் அடைத்தனர். தலைமறைவாக உள்ள திமுக பிரமுகர் தனசேகரனை போலீசார் தேடி வருகின்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் 3 பேரும் சேர்ந்து சிறுமியை பாலியல் தொழிலுக்கு உட்படுத்தியிருக்கலாம் என்பதும் தெரிய வந்துள்ளது. 3 பேரை தவிர வேறு யார் யாரெல்லாம் சிறுமியை கடந்த 3 ஆண்டுகளாக வன்கொடுமைக்கு ஆளாக்கி உள்ளனர் என்பது குறித்தும் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். அதே நேரம் இந்த கும்பல் இன்னொரு குடும்பத்தைச் சேர்ந்த தாய் 2 மகள்களையும் பாலியல் தொழிலில் தள்ளி பணம் சம்பாதித்ததாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அது குறித்தும் போலீசார் துருவி துருவி விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கில் போலீசார் முழுமையாக விசாரணை நடத்தினால் 10 மேற்பட்ட நபர்கள் சிக்குவார்கள் என தெரிகிறது. சிறுமி பாலியல் வழக்கில் முழுமையான உண்மை விசாரணை நடக்குமா? குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்களா?
கன்னியாகுமரி மாவட்டத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கள்ள நோட்டுகளை காண்பித்து வங்கிக் கடன் வாங்கித் தருவதாக கூறி 1 கோடி ரூபாய் வரை ஒரு பெண் மோசடி செய்திருக்கிறார். அந்த பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சின்னத்திரை ஒப்பனை கலைஞர் உட்பட 5 பேர் சிக்குவார்களா? கட்டுக்கட்டாக அடுக்கப்பட்டுள்ள இந்த பணம் அனைத்தும் திரைப்பட படப்பிடிப்புகளில் பயன்படுத்தப்படும் கள்ள நோட்டுகள். இவற்றை காட்டி வங்கியில் கடன் வாங்கி தருவதாக பணம் பறித்துள்ளார் சிந்து. போலீசாரிடம் அவர் சிக்கியது எப்படி? கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையடுத்த வெள்ளங்கோடு பகுதியில் தனியார் முந்திரி ஆலையில் கள்ள நோட்டுகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. போலீசார் அங்கு சென்று விசாரித்த போது அங்குள்ள லாக்கர்களில் 2000 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் நோட்டுகள் கட்டுக்கட்டாக 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் இருந்தது தெரிய வந்தது. பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் நடத்திய விசாரணையில் சிந்து என்பவர் சிக்கினார். கைது செய்யப்பட்ட சிந்துவிடமிருந்து சொகுசு கார், லாக்கர்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். பழுகல் பகுதியில் பம்பா அசோசியேட்ஸ் என்ற பெயரில் நிதி நிறுவனம் நடத்தி வந்தார் சிந்து. வங்கிகளில் வீட்டுக்கடன், தனிநபர் கடன், வர்த்தக கடன் ஆகியவற்றை குறைந்த வட்டியில் வாங்கித் தருவதாக கூறி வாடிக்கையாளர்களை ஈர்த்துள்ளார். குறிப்பாக உள்ளூரில் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நடத்தி வரும் நபர்களை நம்ப வைப்பதற்காக நூதனமாக ஒரு மோசடியில் ஈடுபட்டார். திரைப்படத்துறையில் ஒப்பனை கலைஞராக பணியாற்றும் சந்தோஷ் என்ற நபர் மூலம் திரைப்பட படப்பிடிப்புகளில் பயன்படுத்தப்படும் கள்ள நோட்டுகளை 50 லட்சம் ரூபாய் மதிப்புக்கு வாங்கியுள்ளார். அந்த நோட்டுகளை சூட்கேஸில் அடுக்கி வாடிக்கையாளர் வீட்டிற்கு எடுத்து செல்வார். வாடிக்கையாளரிடம் அந்த பணத்தை காண்பித்து தன்னிடம் பணம் நிறைய இருப்பதாக நம்ப வைத்து வங்கி கடன் வாங்கி தருவதாக ஆசை காட்டுவார். வங்கி கடன் வாங்கி தர கணிசமான தொகையை கமிஷனாகவும் பெற்றுக்கொள்வார். பின்னர் கடன் வாங்கி தராமல் இழுத்தடிப்பார். இப்படி பலரிடம் இவர் மோசடி செய்த பணம் 1 கோடி ரூபாயை தாண்டும் என்கின்றனர் போலீசார். சிந்துவிடம் கமிஷனாக பணம் கொடுத்து ஏமாந்த 50 பேர் போலீசாரிடம் தொடர்ந்து புகார் அளித்துள்ளனர் என தெரிய வந்துள்ளது. மேலும் புகார்கள் குவிவதால் சிந்துவின் மோசடி திட்டங்கள் என்னென்ன என்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். கொரோனா 2ஆம் அலை தீவிரமாக பரவி வரக்கூடிய சூழ்நிலையில் யதார்த்த நிலை என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக News18-இன் புலனாய்வுக் குழு களமிறங்கியது. அங்கு நமக்கு கிடைத்த செய்திகள், காட்சிகள் எல்லாம் பகீர் ரகம். கொரோனான்னு சொல்லிடுறாங்களே, ஏன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலையா? ஏன் என்ன என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. ப்ரைவேட்லேயே பார்த்துருக்கேன். இறக்கிட்டேன், எமர்ஜென்சி உள்ளே கொண்டு போனோம். அவங்க ஓட்டு தான் இருந்தாங்க. கல் நெஞ்சங்களையும் பதற வைக்கும் இது போன்ற காட்சிகளை சமூக வலைத்தளங்களிலும் வட மாநிலங்களிலும் பார்த்திருப்போம். இப்போது தமிழகத்திலும் இதே நிலைதான் என்றால் நம்ப முடிகிறதா? தலைநகராம் சென்னையில் News18 புலனாய்வுக் குழு காட்சிப்படுத்தியவைதான் இவை. கொரோனா 2ஆம் அலையின் கோர முகத்தை இதைவிட அருகில் யாரும் காட்சிப்படுத்திவிட முடியாது. கொரோனா 2ஆம் அலையின் தாக்கம் தீவிரமாக பரவி வருகிறது.
கடந்த ஆண்டை விட அதிக வீரியத்துடன் தொற்று ஏற்பட்ட 10 நாட்களுக்குள்ளேயே மனித நுரையீரலை சிதைக்கிறது. கடந்த ஆண்டை விட இந்த முறை நோய் தொற்று பரவும் வேகம் அதிகரித்து வருவதன் பின்னணியை தெரிந்து கொள்ளும் முயற்சிதான் நியூஸ் 18 புலனாய்வு குழுவின் இந்த கள ஆய்வு. தலைநகர் சென்னையில் உள்ள முக்கிய அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு கோவிட் முழு பாதுகாப்பு முறைகளுடன் சென்றோம். முதலில் ஒரு அரசு மருத்துவமனையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்கள் மருத்துவரை பார்க்க காத்திருக்கும் பகுதியை அடைந்தோம். படுக்கைகளுக்காக மருத்துவமனையில் யாரும் காத்திருக்க தேவையில்லை என அதிகாரிகள் கூறி வரும் நிலையில் களத்தில் நாம் பார்த்த காட்சிகள் அதிர்ச்சி அளித்தன. ஆக்சிஜன் சிலிண்டரோடு படுக்கைக்காக மணிக்கணக்கில் நோயாளிகள் மருத்துவமனை வளாகத்தில் காத்திருப்பதையும் இணை நோயுடன் உள்ள தொற்றாளர்கள் படுக்கை கிடைக்காமல் அவதிப்படும் காட்சிகளும் நம்மை பதபதைக்க வைத்தன. இது ஒருபுறம் என்றால், இன்னும் சிலர் ஆக்சிஜன் சிலிண்டரை பெற இங்கும் அங்குமாக அலைந்து திரிந்ததை பார்க்க முடிந்தது. படுக்கை வசதி இல்லாததால் நீண்ட நேரம் மருத்துவமனை வாசலிலேயே காத்திருந்த நோயாளிகளை வேறு மருத்துவமனைக்கு கூட்டிச் செல்லுங்கள் என மருத்துவர்களே சொன்னதையும் அவ்வளவு எளிதாக கடந்து செல்ல முடியவில்லை. அவசர சிகிச்சைக்காக வந்தவர்கள் படுக்கைகள் இல்லாததால் செய்வதறியாது நின்ற காட்சிகள் கொரோனாவின் உண்மை முகத்தை நெற்றிப் பொட்டில் அடித்தாற்போல் உணர வைத்தன. கனத்த மனதோடு அங்கிருந்து புறப்பட்ட நமது புலனாய்வு குழு மற்றொரு அரசு மருத்துவமனையின் பிரத்யேக கொரோனா வார்டின் உள்ளே சென்றது. பிரம்மாண்ட கட்டடத்தின் நடைபாதை, வராண்டா, செவிலியர் அறைகள், மருத்துவர் அறைகள் என கண்ணில் பட்ட இடங்களில் எல்லாம் படுக்கை வசதிகள் செய்யப்பட்டிருந்தன. படுக்கைகள் முழுவதும் நோயாளிகளால் நிரம்பி வழிந்தன. தலைநகர் சென்னையிலேயே இந்த நிலையினில் புறநகர் பகுதிகளை பற்றி சொல்லவும் வேண்டுமா? பல்லாவரம், மேடவாக்கம், சோழிங்கநல்லூர், தாம்பரம், முடிச்சூர், வண்டலூர் என புறநகர் சென்னைக்கு ஒரே ஒரு அரசு மருத்துவமனை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைதான். ஆனால் அந்த மருத்துவமனையின் நிலையோ மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. உடல் வெப்பநிலையை சோதிக்கும் வெப்பநிலை மானி கூட இங்கு செயல்படவில்லை. இதனால் மருத்துவமனை வருபவர்களின் உடல் வெப்பத்தை கூட இங்கு கண்டறிய முடியவில்லை. கொரோனா பரிசோதனை எடுக்கப்பட்டு 3 நாட்களுக்கு பிறகே முடிவுகள் வருவதால் தொற்றாளர்கள் அதுவரை சிகிச்சை பெற முடியாமல் காத்து கிடக்க வேண்டியிருக்கிறது. இதனால் நோயாளிகளோடு உடன் வருபவர்களுக்கும் நோய் தொற்று ஏற்படுவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் போதிய படுக்கை வசதிகள் இல்லாததால் நோயாளிகள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கோ அங்கிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கோ அனுப்பப்படும் நிலை ஏற்படுகிறது. டாக்டர் வந்து ஜெனரல் டாக்டர் மட்டும் தான் இருக்காங்க.
ஆம்புலன்ஸ் வசதியும் போதிய அளவில் இல்லாததால் நோயாளிகள் தங்களாகவே பேருந்துகளில் ஏறி பயணம் செய்கின்றனர். இதனால் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. குரோம்பேட்டையை தொடர்ந்து செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சென்றது நமது புலனாய்வு குழு. அங்கும் நமக்கு அதிர்ச்சிதான் காத்திருந்தது. ஆம்புலன்ஸில் அவசர சிகிச்சைக்காக வந்த நோயாளி பல மணி நேரம் ஆம்புலன்ஸிலேயே காக்க வைக்கப்பட்டிருந்த நிலையை பார்த்த நமக்கு ஓட்டுநர் சொன்ன சில தகவல்கள் மிரட்சியை ஏற்படுத்தின. பெட்டில் ஃபுல்லாக இருக்க ஃபுல்லாகி போயிருக்கு. எமர்ஜென்சி ஸ்டாண்ட்லி எல்லாத்துலையும் ஃபுல்லு. இங்கேயே வாங்க வேண்டாம், ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. சீரியஸாக இருக்கு. ஓகே, ரொம்ப வீரியமாக இருக்குது. சற்று உள்ளே சென்று தனிமைப்படுத்தப்பட்ட தீவிர சிகிச்சை பிரிவிற்கு சென்றோம். தனிமைப்படுத்தப்பட்ட வார்டில் போதிய பணியாளர்கள் இல்லாததால் தீவிர சிகிச்சை பிரிவில் நோயாளியுடன் அவரது உறவினர்களும் இருந்தது நம்மை இன்னும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. நோயாளிகள் பல்வேறு இன்னல்களை சந்திக்கும் அதே வேளையில் சிகிச்சை தரும் மருத்துவர்களும் செவிலியர்களும் உட்காரக்கூட இடம் இல்லாமல் அங்கும் இங்குமாக அலைந்து திரிவதை பார்க்க முடிகிறது. சிறப்பான தீவிர சிகிச்சை பிரிவுகள், ஆக்சிஜன் தட்டுப்பாட்டை தவிர்க்க சில ஏற்பாடுகளும் அதிகாரிகளின் தனிப்பட்ட தீவிர முயற்சிகளால் வந்தவை என்பதை எங்கு சொல்லித்தான் ஆக வேண்டும். இதேபோன்று பிரபல தனியார் மருத்துவமனை சிலவற்றிற்கு சென்றோம். எங்கும் படுக்கை வசதிகள் இல்லை, அனைத்தும் நோயாளிகளால் நிரம்பியதாக மருத்துவமனை நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். இந்த செய்தி வெளியானதை அடுத்து சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகள் News18 தொலைக்காட்சிக்கு உரிய விளக்கங்களை அளித்துள்ளனர். புதிய செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்கள் கொரோனா அச்சம் காரணமாக பணியில் சேர முன் வராததே அதிக காலி பணியிடங்களுக்கு காரணம் என சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பப்ளிக் வந்து என்னன்னாக்கா அதுக்குன்னு 100 வாகனங்கள் வந்து நம்ம ஸ்கிரீனிங் பாசிட்டிவ் ஆகிடுச்சுன்னா அவனை காண்டாக்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பட் டக்குன்னு என்னென்னா ஆங்ஸைட்டியில் மருத்துவமனைக்கு வந்துடுறாங்க. அதனால தான் குறிப்பாக கிங் மருத்துவமனை GH ஓமண்டூர் ஆறில் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்கார்சிட்டி மாதிரி வருது. அதுக்குன்னு நான் வந்து படுக்க வசதி தேவையில்லைன்னு நான் சொல்ல மாட்டேங்க. டெஃபினட்டாக நமக்கு கடந்த முறை காட்டிலும் இரட்டிப்பாக நமக்கு நோய் தொற்று உறுதியாகும் போது பலர் 50 விழுக்காடுக்கு மேலே ஹோம் குவாரண்டைன், 10 விழுக்காடுக்கு மேலே இதில் இருந்தால் கூட ஒரு 30 விழுக்காடுங்கிற நம்பர் வந்து கடந்த 30 விழுக்காடையும் இந்த 30 விழுக்காடு பார்க்கும்போது இரட்டிப்பு. அதனால்தான் மன்னர் முதலமைச்சர் வந்து 12,000 ஆக்சிஜன் பெட்டை கூடுதலாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப் எடுத்து இந்த வார இறுதிக்குள் 2,000 ஆக்சிஜன் பெட் இன்க்ரீஸ் ஆகிடும். அதே மாதிரி ஒரு கண்ட்ரோல் சென்டர் ஏற்கனவே நமக்கு இயங்கி கொண்டு இருக்குது 104. அதை தொடர்பு கொள்ளாமல் அதோட விழிப்புணர்வு, கடந்த முறை பீக்கில் இதே பிரச்சனைகள் கடந்த முறையே இருந்ததுங்க. 3 நாளுக்கு அப்புறம் ரிசல்ட் வரும். சில ஏரியாஸில் 5 நாள்னெல்லாம் வந்தது. ஆனால் டக்குன்னு நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம மறந்துடுறோம். ஏதோ இந்த டைம் ஸ்டெப் எடுக்கலன்னு இப்போவும் நம்ம போர்க்கால அடிப்படையில் ஸ்டெப் எடுத்திருக்கோம். கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மூச்சு திணறலோடு அரசு மருத்துவமனைகளுக்கு வரக்கூடிய நோயாளிகள் பல மணி நேரம் காக்க வைக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் பரிசோதனை செய்து நோயாளிகளை வகைப்படுத்தவே நேரம் எடுத்துக்கொள்வதாக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை முதல்வர் முத்துக்குமார் தெரிவித்துள்ளார். கொரோனாவுக்காக 480 படுக்கைகள் நம்ம வச்சிருக்கிறோம். அதில் கிட்டத்தட்ட 350 படுக்கைகள் வந்து ஆக்சிஜன் வசதி கொண்டதாக இருக்குது. ஆனால் மூச்சு திணறல்னு வருவாங்க, சில பேர் பாசிட்டிவ்னு வருவாங்க, சில பேர் ஒன்றும் இல்லாமல் மூச்சு திணறல்னு வருவாங்க. அவங்கள வகைப்படுத்தி இவங்களை உள்நோயாளியே அனுமதிக்கணுமா இல்லை ஹோம் குவாரண்டைன் அனுப்பலாமா இல்லை அப்சர்வேஷனில் வச்சிருக்கலாமா அப்படின்லாம் சொல்லி பார்த்துட்டு அனுப்பணும். அதை மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம், எல்லாருமே இங்கே வர்றதுனால 2-3 டாக்டர்களை போட்டு அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களா செக் பண்ணி
அவங்களுக்கு சிடி ஸ்கேன் மற்றும் இதர ரிப்போர்ட்கள் எல்லாம் எடுத்து அதன் வந்த பிறகு அதுக்கேற்ற மாதிரி வகைப்படுத்தி அவங்களை உள்நோயாளியாகவும் ஹோம் குவாரண்டைனோ வகைப்படுத்த வேண்டியிருக்கு. அதுல கொஞ்சம் டிலே ஆகுது, அதுக்காக உட்கார்ந்துருக்காங்க. மற்றபடி எதுவுமே கிடையாதுங்க. குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் போதிய வசதிகள் இல்லை என்ற குற்றச்சாட்டிற்கு அரசு மருத்துவமனை இணை இயக்குனர் ஜீவா விளக்கம் அளித்துள்ளார். படுக்கைகள் தேவையில்லாத நோயாளிகளும் மருத்துவமனையில் சேர்வதுதான் படுக்கை வசதிகள் இல்லாததுக்கு காரணம் என்று அதிகாரிகள் தரப்பில் விளக்கம் கொடுக்கப்படுகிறது. என்னதான் அதிகாரிகள் தரப்பிலும் மருத்துவ நிர்வாகத்தின் தரப்பிலும் படுக்கைகளும் ஆக்சிஜன் வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டாலும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அனைத்திற்கும் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல்தான் உள்ளது. அதனால் முறையாக முகக்கவசம் அணிவது, தடுப்பூசிகளை முறையாக செலுத்திக் கொள்வது போன்றவையே கொரோனாவிலிருந்து நம்மை முழுமையாக விடுவிக்க செய்யும். News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் ரகுவரன். சென்னையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் சிக்கிய கஞ்சா கும்பலை சேர்ந்த முக்கிய குற்றவாளிகளை பிடிக்க ஆந்திரா சென்ற சென்னை போலீசார் மீது மர்ம நபர்கள் நாட்டு வெடிகுண்டை வீசி தாக்கியிருக்கிறார்கள். என்ன நடந்தது தற்போது பார்க்கலாம். கஞ்சா கும்பலின் முக்கிய குற்றவாளிகளை பிடிக்க ஆந்திராவிற்கு சென்ற சென்னை போலீசார் மீது நாட்டு வெடிகுண்டு வீச்சு நடந்துள்ளது. கஞ்சா கும்பல் சிக்கியது எப்படி, போலீசார் தப்பியது எப்படி? இரண்டாயிரத்து 2020 ஆகஸ்ட் மாதம் பெருகம்பாக்கம் பொன்னியம்மன் கோவில் தெருவில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் கஞ்சா விற்கப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. விடுதையை சுற்றி வளைத்த போலீசார் அங்கு தங்கியிருந்த மேற்கு மாம்பழத்தைச் சேர்ந்த 22 வயதான ராகுல், மதுரவாயிலைச் சேர்ந்த பிகா மாணவரான 22 வயது எழிலரசன், வளசரவாக்கத்தைச் சேர்ந்த BA ஆங்கிலம் படித்து வரும் மாணவரான 22 வயது பிருத்திவிராஜ், பாண்டிச்சேரியைச் சேர்ந்த ஒரியல் மாணவரான 21 வயதான உபயத்துல்லா, KK நகரைச் சேர்ந்த BBA மாணவரான 21 வயதான டேவிட் பிராங்க்லின், சைதாப்பேட்டையைச் சேர்ந்த 20 வயதான பிரசாத் ஆகிய 6 பேரையும் கைது செய்தனர். இவர்களில் ராகுல் என்பவர் 1000 விளக்கு காவல் உதவி ஆய்வாளர் மோகன் என்பவரின் மகன் என்பது தெரியவந்தது. விசாரணையில் டிநகரைச் சேர்ந்த ஹரிபாபு என்பவர் இவர்களுக்கு கஞ்சாவை கொடுத்தது தெரியவந்தது. மாணவர்கள் கஞ்சாவை பொட்டலங்களாக தயாரித்து தங்கள் விடுதியில் வைத்திருந்தனர். ஹரிபாபு சொல்லும் நபர்களுக்கு மாணவர்கள் கஞ்சா பொட்டலம் கொடுத்து வந்தனர். அவர் கமிஷன் பணம் கொடுத்துள்ளார். கைதான 6 பேரிடம் இருந்தும் 18 கிலோ கஞ்சா, பாலித்தீன் கவர்கள், இடைபோடும் எந்திரம், 30,000 ரூபாய் ரொக்கம், 3 பைக்குகள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்த கும்பல் அளித்த தகவலின்படி மதுரையில் தலைமறைவாக இருந்த விக்னேஷ் என்ற ஹரிபாபுவை கைது செய்தனர். ஆந்திராவைச் சேர்ந்த 24 வயதான நூதாக்கி ஐசக் என்பவர் ஆந்திராவில் இருந்து மொத்தமாக கஞ்சாவை வாங்கி ஹரிபாபு மூலம் சென்னையில் உள்ள கல்லூரி மாணவர்களுக்கு சப்ளை செய்யுமாறு கொடுத்து வந்தது விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து ஆந்திரா சென்ற போலீசார் நூதாக்கி ஐசக்கை கைது செய்தனர். ஹரிபாபு போன்று பல டீலர்கள் நூதாக்கி ஐசக்கிடம் வேலை செய்வதாகவும் இவர்களுக்கு ஐசக் ஆந்திராவிலிருந்து பெரிய அளவில் கஞ்சாவை வாங்கி கொடுத்து வந்ததும் தெரிய வந்தது. ஐசக் அளித்த தகவலின் பேரில் 21 வயதான அப்துல் ரசாக், 22 வயதான யுவராஜ், 22 வயதான விஜய், 21 வயதான சாய் சுதன், 20 வயதான ஹரி விக்னேஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர்.
கைது செய்யப்பட்ட நபர்களிடம் இருந்து 18 கிலோ கஞ்சா, 2 இருசக்கர வாகனங்கள், 2 எடை இயந்திரங்கள், 9 செல்போன்கள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். 2020 ஆகஸ்ட் மாதம் கைதான 13 பேரிடமும் போலீசார் விசாரித்த போது அந்த கும்பலுக்கு தலைமை தாங்கும் இன்னொரு கும்பல் ஆந்திர மாநிலம் தடாவில் பதுங்கியிருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து மதுரவாயில் உதவி ஆய்வாளர் சுதாகர் தலைமையில் 6 பேர் கொண்ட தனிப்படை போலீசார் ஆந்திரா விரைந்தனர். செவ்வாய்க்கிழமை அதிகாலை தடா பகுதிக்கு சென்ற போலீசார் அங்கு ஒரு வீட்டில் பதுங்கியிருந்த கும்பலை மடக்கி பிடிக்க முயன்றனர். அப்போதுதான் அந்த கும்பல் வீட்டிற்குள்ளிருந்தபடியே போலீசார் மீது நாட்டு வெடிகுண்டு வீசி தாக்கியுள்ளது. இந்த சம்பவத்தில் உதவி ஆய்வாளர் சுதாகர் மற்றும் காவலர் வெயிலுமுத்து ஆகியோருக்கு லேசான காயம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்ற போலீசார் அங்கு பதுங்கியிருந்த வண்டலூர் ஓட்டேரியைச் சேர்ந்த 29 வயதான நரேஷ்குமார், 18 வயதான டில்லி, தடாவைச் சேர்ந்த முரளி ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். காயமடைந்த போலீசார் இருவரும் மதுரவாயில் ஏரிக்கரை பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கைதான கஞ்சா கும்பலை போலீசார் மதுரவாயில் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர்களிடம் விசாரணை நடத்துவதற்காக ஆந்திரா போலீசாரும் மதுரவாயில் காவல் நிலையம் வந்துள்ளனர். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது News18 தமிழ்நாடு. நேரம்